அஜித்தை நடு ரோட்டில் வைத்து பாலா செய்த சம்பவம். விடாமுயற்சி திரைப்படம் கண்டிப்பாக அஜித்துக்கு மரண மாஸ் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மகள் திருமணி இயக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் அர்பைஜான் நாட்டில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஆத்விக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் அஜித். இதனிடையே அஜித்தின் நாள் கடவுள் பட போஸ்டர்கள் சில தினங்களுக்கு முன் வைரலாகி இருந்தது. சினிமாவில் அறிமுகமான புதிதில் பல வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்தார் அஜித். அப்போது அஜித் தான் அடுத்த கமல்ஹாசன் என்றெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடி வந்தனர். அதில் முக்கியமான அஜித் இயக்குனர் பாலாவுடன் இணைந்ததுதான். இயக்குனர் பாலா தனது முதல் படமான சேது மூலம் தமிழ் திரையுலகை திரும்பி பார்க்க வைத்தார். இதனால் பாலாவின் படங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதன்படி பாலா இயக்கவிருந்த இரண்டாவது படமான நந்தாவில் முதலில் அஜித் தான் ஹீரோவாக கமிட் ஆனார். அஜித்தின் நந்தா என போஸ்டர்களும் வெளியாகி சம மாஸ் காட்டியது. ஆனால் கடைசி நேரத்தில் அஜித் நந்தா படத்திலிருந்து விலக அவருக்கு பதிலாக சூர்யா நடித்தார். அதுவரை நடிக்க தெரியாது என விமர்சிக்கப்பட்ட சூர்யாவின் கெரியரை நந்தா மாற்றி அமைத்தது. நந்தா போனாலும் பரவாயில்லை என மீண்டும் அஜித்துடன் பாலா இந்த படம் தான் நான் கடவுள். இந்த படத்தின் அறிவிப்பு அஜித்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகி எதிர்பார்ப்பை எகிர வைத்தது. சாக்லேட் ஹீரோ, ஹேண்ட்சம் காதல் மன்னன், ஆசை நாயகன் என ரசிகரால் கொண்டாடப்பட அஜித் ஆக்ரோஷம் நிரம்பிய சாமியாராக மிரட்டி இருந்தார். போஸ்டரே நான் கடவுள் படத்துக்கு அதிக ஹைப் கொடுத்தது. அஜித்தின் வெரைட்டியான போஸ்டர்களை வெளியாகி கோலிவுட்டை மிரள வைத்தது. ஆனால் திடீரென நான் கடவுள் மூவியில் இருந்து அஜித் விலகினார். அதன் பின் இந்த படம் ஆர்யா நடிப்பில் வெளியானது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான் கடவுள் படத்திற்காக வெளியான அஜித் போஸ்டர்கள் வைரலாகி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது அஜித்துடன் இயக்குனர் பாலா இருக்கும் போட்டோ வெளியாகியுள்ளது. அதில் அஜித்தின் தலைமுடியை கொத்தாக பிடித்தபடியே காட்சியை விளக்குகிறார் பாலா. பாலா தனது படங்கள் ரியாலிட்டியாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் எடுத்துக் கொள்வார். அதனால் நடிகர்களும் ஒரிஜினலாகவே அடி வாங்கியும் மிதி வாங்கியும் நடிப்பது வழக்கம். அதே போல எந்த ஹீரோவாக இருந்தாலும் தனது ஸ்டைலை மாற்றாமல் ஆர்டர் போட்டு நடிக்க வைப்பதுதான் பாலாவின் வழக்கம். அதனால்தான் அஜித் தன் நான் கடவுள் படத்திலிருந்து விலகிவிட்டதாக அப்போது செய்திகள் வெளியாகி இருந்தன.